தென்னிந்திய சினிமாவையே புரட்டி போட்ட ஒரு காவிய திரைப்படம் தான் தேவதாஸ் அப்படிங்கிற திரைப்படம் தேவதாஸ் திரைப்படத்துல பார்வதி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிகை சாவித்ரி அவர்கள் நடிச்சிருப்பாங்க நடிச்சிருப்பாங்க அப்படி ஒரு அசாத்தியமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருப்பாரு நடிகை சாவித்ரி அவர்கள் தேவதாஸ் திரைப்படத்திற்கு பின்னணியில் நடந்த யாருக்கும் தெரியாத ஒரு அபூர்வமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில அந்த பார்வதி கதாபாத்திரத்தை சௌகார் ஜானகி அவர்கள் தான் நடிப்பதாக இருந்துச்சு ஆனா என்ன

திரையில அங்க சாவித்திரியை பார்க்க முடியல அதற்கு மாறாக பார்வதி அப்படிங்கிற கதாபாத்திரம் மட்டுமே நீக்கம் மர நிறைந்திருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் கிளைமேக்ஸில் காதலன் தேவதாஸ் தன் புகுந்த வீட்டின் வாசல்ல செத்து கிடக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு அதிர்ச்சியுடனும் ஆவேசத்தோடும் அழுகையை அடக்க முடியாம ஓடி வந்து அந்த சடலத்தின் மீது விழுந்து கடைசில பார்வதி கதாபாத்திரமும் தன்னுடைய உயிரை விடும் அந்த காட்சிகளில் திரையரங்கமே சிலிர்த்து எழுந்தது அது யாரிடமும் பார்த்திடாத ஆச்சரியமூட்ட கூடிய உணர்ச்சி பொங்கும் இயல்பான நடிப்பு அதுவும் வெறும் பதினேழு வயது இளம் பெண்ணான சாவித்ரி அவர்களின் எல்லை மீறிய நடிப்பாற்றலுக்கு தலைவணங்கியது தென்னிந்திய சினிமா அதற்கு பிறகு நடிகை அஞ்சலியை தவிர்த்துவிட்டு கோலிவுட் சினிமா சட்டென்று சாவித்ரி பக்கம் திரும்பி விட்டது அப்படின்னு சொன்னா அதை யாராலையுமே மறுக்க முடியாது தேவதாஸ் திரைப்படத்தினுடைய விளம்பரங்கள்ல முதல்ல லலிதா அடுத்து சாவித்ரி அதன் பிறகுதான் ஏ நாகேஸ்வரா அவர்களுடைய பெயர் இடம் பிடிச்சுதான் தேவதாஸ் கதாபாத்திரத்தை விட்டுவிட்டு ஏராளமான விருதுகள் எல்லாம் பார்வதி கேரக்டருக்கு தான் கிடைச்சிதான் குறிப்பாக ஓ பார்வதி படிப்பது தானா உலகே மாயம் வாழ்வே மாயம் கனவிதுதான் துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே உள்ளிட்ட இனிய பாடல்களை எல்லாம் சி ஆர் அவர்களுடைய இசையில காலத்தை வென்று நின்றன பகவான் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வந்து காமெடி செய்தவர் எம் என் நம்பியார் அப்படின்னு சொன்னா நம்மால கண்டிப்பா நம்ப முடியாது அவ்வளவு தத்ரூபமாக அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சு அசத்தி இருப்பார் நம்பியார் அவர்கள் தமிழ் தெலுங்கு என்று இரண்டு மொழிகளில் உருவான தேவதாஸ் திரைப்படத்தில் அகினேனி நாகேஸ்வர் ராவ் எம் என் நம்பியார் சாவித்ரி சச்சு லலிதா எஸ் வி ரங்காராவ் சிஎஸ்ஆர் ஆஞ்சநேயலு சுரபி கமலாபாய் இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க முதல்ல தெலுங்கு தான் ரிலீஸ் ஆனது தெலுங்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியும் அதற்கு பிறகு மூன்று மாதம் தான் தமிழ்ல இந்த தேவதாஸ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் செப்டம்பர் பதினோராம் தேதி வெளியானது இரண்டு மொழிகளிலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த தேவதாஸ் திரைப்படம் சாதனை படைச்சிருந்துச்சு தமிழ் சினிமாவில் காதல் என்கிற பேச்சு எடுத்தாலே இன்றல்ல நேற்றல்ல அன்றிலிருந்து ஒரே படம் தான் முதல்ல நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் அந்த படம் தான் தேவதாஸ் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு காதல் வெற்றி படம் ஞாபகத்துக்கு வரதை விட காதல் தோல்வி படம் ஞாபகத்துக்கு வரது ஒரே காரணம்தான் அந்த காதல்ல இருக்கக்கூடிய தீவிரம் தான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கேரக்டர்ல நடிச்சு வாழ்ந்த நடிகர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம் தேவதாஸ் அப்படிங்கிற இந்த திரைப்படத்துடைய பெயரை இன்னைக்கும் உச்சரிக்காத காதலர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ திரைப்படங்கள் காதலை மையமாக வச்சு வெற்றி அடைஞ்சாலும் கூட இந்த தேவதாஸ் திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கத்தை யாராலும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது நடிகை சாவித்ரி அக்கினேனி நாகேஸ்வர ராவ் அவர்களை பற்றி பல இடங்கள்ல புகழ்ந்து பேசியிருக்காங்க அந்த வகையில் தேவதாஸ் திரைப்படத்தில் குறிப்பிட்டு அந்த கிளைமேக்ஸ் காட்சியில நாகேஸ்வரராவ் அவர்கள் நடித்தது பற்றி ஒரு பதிவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அவர் பல நாட்கள் பட்னி கிடந்து தான் அந்த காட்சியில் நடித்தார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம் ஆனால் உண்மையில் நாகேஸ்வரராவ் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்திற்கு தகுந்த மாதிரி காதலில் தோல்வியுற்று மதுவுக்கு அடிமையான ஒரு கதாபாத்திரம் மாதிரி தான் தோன்றவில்லை என்பதற்காக இயக்குநரிடம் ஒரு கோரிக்கை வச்சாராம் பகல் நேரத்தில் படப்பிடிப்பு எடுக்க வேண்டியதாக இருந்த அந்த காட்சியை இரவு நேரத்துக்கு மாற்றினாராம் அன்று இரவு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாராம் நடிகர் நாகேஸ்வர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் படப்பிடிப்பை இரவு முழுவதும் விடிய விடிய வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொன்னாராம் நாகேஸ்வர் அவர்கள் நினைத்தது மாதிரியே தூக்க கலக்கத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் நடித்தது மிகவும் அற்புதமாகவும் அந்த காட்சிக்கு பொருத்தமாகவும் கதாபாத்திரத்துக்கு ஏற்றதாகவும் அமைஞ்சது அப்படிதான் அந்த தேவதாஸ் திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில் நாகேஸ்வரராவ் அவர்கள் அற்புதமாக நடிச்சார் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க தேவதாஸ் திரைப்படத்திற்கு பின்னணியில் பல அபூர்வமான தகவல்கள் இருக்கு புகழ்பெற்ற நாவலான தேவதாஸ் கதையை தழுவி பல மொழிகளில் திரைப்படங்கள் உருவாகியிருக்கு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் வெளியான இந்த தேவதாஸ் திரைப்படம் தான் தெலுங்கு மொழியில் முதல் முதல தழுவி திரைப்படமாக உருவானது அதே நேரத்தில் தமிழ் மொழியில் தேவதாஸ் நாவலை தழுவி இரண்டாவதாக உருவான திரைப்படம் தான் இந்த தேவதாஸ் திரைப்படம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒரு விஷயம் தமிழ் மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷமே பி வி ராவ் அவர்கள் இந்த கதையை இயக்கியிருந்தார் வினோதா பிக்சர்ஸ் நிறுவனம் முதல அக்கினேனி நாகேஸ்வர் ராவ் மற்றும் சவுகார் ஜானகி ஆகியோரை முக்கிய கதாபாத்திரமாக வச்சுதான் தேவதாஸ் திரைப்படத்தை தொடங்கினார்களாம் ஆனா அந்த படப்பிடிப்பு பாதியிலே நிறுத்தப்பட்டது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கதை தெலுங்கு மொழியில் வெற்றி அடையாது அப்படின்னு நினச்சாங்க அதுக்கு பதிலாக தான் வினோதா பிக்சர்ஸ் நிறுவனம் சாந்தி அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க அந்த திரைப்படத்திலும் நடிகை சாவித்ரி அவர்கள் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த சாந்தி திரைப்படமானது தோல்வியை தழுவியது சாந்தி திரைப்படத்துடைய தோல்வியை தொடர்ந்து வினோதா பிக்சர்ஸ் நிறுவனத்தினுடைய பார்ட்னர்களில் ஒருவரான டி எல் நாராயணன் அவர்கள் தேவதாஸ் திரைப்படத்தை மீண்டும் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு அதனால அவர் மட்டும் தனியாக இந்த திரைப்படத்தை தயாரிக்க தொடங்கினாராம் இப்படிதான் தேவதாஸ் திரைப்படம் உருவானது அப்படின்னு சாவிச்சே அவர்கள் பதிவு பண்ணிருக்காங்க தேவதாஸ் திரைப்படத்தை பத்தி பேச தொடங்கினாலே முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அந்த திரைப்படத்துடைய காலத்தால அழியாத பாடல்கள்தான் உலகே மாயம் வாழ்வே மாயம் துணிந்த பின் மனமே ஓ தேவதாஸ் போன்ற அற்புதமான பாடல்கள்தான் ஞாபகத்துக்கு வரும் தேவதாசும் பார்வதியும் காதலிக்க தொடங்குவது காதலிப்பது காதலிக்கும் போது அவங்களுக்குள்ள நிகழ்கிற எதிர்கால ஆசைகள் கனவுகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறோம் என்ற நம்பிக்கை ஆனா விதி இதையெல்லாம் பிரித்து களைத்து போடுகிறது இது மாதிரியான உணர்வுகளை திரைப்படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு அழகாக கடத்தி சென்றதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இசைதான் இன்னைக்கு நம்ம நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில சாவித்ரி அவர்களுடைய பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் தொடர்ந்து இன்னும் பல அபூர்வமான தகவல்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க நன்றி banakam